அமைச்சர் பொன்முடி பெண்களை பார்த்து நீங்கள் ஓசியில் தானே தான் செல்கிறீர்கள் என கூறியிருந்தார் இதை பொறுக்க முடியாமல் கோவையைச் சேர்ந்த மூதாட்டி துளசியம்மாள் ஓசியில் போக மாட்டேன் என நடத்துனரிடம் வாக்குவாதம் செய்து காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினார் அதிமுக திட்டமிட்டு இந்த செயலை செய்ததாக செய்தி வெளியானது தற்பொழுது துளசியம்மாள் உள்ளிட்ட நான்கு பேர் மீது கோவை மதுக்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் ஓசி டிக்கெட் என்று ஏழ்மையை ஏளனம் செய்த திறனற்ற திமுக அரசுக்கு எதிராக குரல் கொடுத்த மூதாட்டியின் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதை தமிழக பாஜக வன்மையாக கண்டிக்கிறது இந்த அறிவாலய அரசின் சர்வாதிகார போக்குக்கு மக்கள் விரைவில் முடிவு கட்டுவார்கள் என தெரிவித்துள்ளார்